வணக்கம். எஸ் ஜே மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் கேட்டதை கொடுக்கும் வராகி அம்மன். கேட்டது எல்லாமே கொடுத்துருவாங்களா? கொடுப்பாங்க. அவங்களையே நம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும், அவங்களே தினம் தினமும் பூஜித்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும், அவங்களுடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து வராகி அம்மன் சொல்லக்கூடிய இந்த போர்க்குணம் கொண்ட தெய்வம். அரசர்கள் முதல் கொண்டிருந்து எல்லா விதமான நன்மைகளும், எல்லா விதமான பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சாதித்தவங்க இந்த வராகி அம்மனுடைய பூஜைகளை செய்து எல்லாமே வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. வராகி அம்மன், வராகி அம்மன், வராகி அம்மன், ஸ்ரீ வராகி அம்மன், இவங்களுடைய தாரக மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, இவங்கள வந்து தினம் தினமும் வந்து பூஜிக்கிறவங்களும், இவங்களுடைய மந்திரத்தை சொல்கிறவங்களுக்கும், இவங்களுடைய நினைவாக இருக்கிறவங்களுக்கும் வந்து எந்த விதமான ஆபத்தும் இல்லை, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு முடிவுன்றது வந்து இவங்க சீக்கிரமாகவே கொடுத்து ஆபத்திலிருந்து காப்பாற்றி, அவங்களுக்கு வந்து எந்த விதமான தொந்தரவும் கொடுக்குறவங்களும் வந்து பழி வாங்கிறதுல நம்பர் ஒன்னு சொல்லலாம். இவங்க சாத்வீக தெய்வம்னு இருக்கிறாங்க. சாத்வீக தெய்வத்தில் பார்த்தீங்களானாக்கா, இவங்களை பொறுத்த வரைக்கும் சாத்வீக தெய்வங்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அது யாருன்னு கேட்டால் லலிதா பரமேஸ்வரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்களா திரிபுர சுந்தரி, மகாலட்சுமி, சரஸ்வதி, புவனேஸ்வரி, ராஜ மாதாங்கி, ராஜேஸ்வரி, இவங்கெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா சாத்வீக தெய்வங்கள். மக்களுக்காக வந்து நற்பலன்களை கொடுக்கறதுக்காகவும் நல்லதுக்காகவே செய்கிறவங்க தான் வந்து இத்தனை வந்து சாத்வீக தெய்வங்கள். அதே மாதிரி பார்த்தீங்களானாக்கா போர் தெய்வங்கள், அதை கேட்டிங்கனாக்கா போர் தெய்வங்கள்னு ஒரு சிலர் இருக்கிறாங்க. அந்த போர் தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு தெய்வத்தையும் ஒவ்வொருத்தர் எதுக்காக சித்தி பண்ணாங்கனாக்கா, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்களுடைய மன போராட்டத்திலிருந்து விடுபடுறதுக்காகத்தான் ஒவ்வொரு தெய்வத்தை, அவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை அவங்கவுங்க வந்து அதை வணங்குறாங்க, அதனுடைய மந்திரத்தை சொல்கிறாங்க, அதுக்கு உண்டான பலனை வந்து அவங்க அனுபவிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. சரி, இப்போது போர் தெய்வத்துங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா, போர் தெய்வங்களெல்லாம் யார், எங்கெங்கேருந்து எப்படியெல்லாம் அவங்க வந்து வழி பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்கன்றது நீங்கள் பார்த்தீங்களானாக்கா, பேய் பிசாசுகள் முதல் கொண்டு மொத்தமே வந்து அவங்களுக்குள்ள ஆதி பராசக்திக்குள்ளே அடக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி கேட்டிங்களானாக்கா, இவங்களை பொறுத்த வரைக்கும் பகலமுகி, தூமாவகி, பிரசண்டா, சண்டிகா, பைரவி, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா போர் தெய்வங்களாக வராங்க. அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா அன்னை பராசக்தி, ஆதி பராசக்திக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 16 வகையான முகங்கள் இருக்குதுன்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. 16 வகையான முகங்களும், 16 வகையான பாவனங்களும், 16 வகையாக அவங்க வந்து தோற்றங்களை பெற்று மக்களுக்கு வந்து அருள் பாலித்தாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய வந்து அவங்க மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக இதை எடுத்தாங்கன்றது வந்து நம்மளுக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். சரி, நம்ம வராகியை வணங்குறதுனால வந்து நமக்கு என்ன நன்மை நடக்க போகுது, என்ன செய்ய போகுது, என்ன போகுதுனாக்கா, அது குலதெய்வமாகவோ இல்லை இஷ்ட தெய்வமாகவோ இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா, அது வந்து அவங்க மனசுக்கு பிடிச்ச தெய்வமாகவோ அவங்க வணங்கி அதுங்கிட்ட வரம் பெறுறது வந்து சாதாரண விஷயம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய தேவதைங்களை பார்த்தீங்கனாக்கா இப்படி தான் அவங்களுக்கு வந்து வரம் இது பண்ணணும், இப்படி தான் அவங்கள வணங்கணும், இப்படி தான் இப்படிலாம் இருக்கணும், இந்த மாதிரி துணியை உடுத்திக்கணும், காலையில் இருந்தால் குளிக்கணும், விடிய காலத்தில் எழுந்திரிச்சு மந்திரத்தை சொல்லணும், ராத்திரியில் போய் செய்யணும், இதெல்லாம் பண்ணணுன்றதெல்லாம் வந்து இவங்ககிட்ட கிடையாது. இந்த அம்மாவை நினச்சி இவங்களுடைய மூல மந்திரத்துங்களை இரவும் பகலும் அப்பப்போ நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாவே இவங்களுடைய நன்மைகள் நிறைய நடத்துக ஆரம்பிக்கிறோம். சரிங்க, வராகி அம்மனுடைய அப்படின்னா தான் ஒரு பெரிய நன்மையை அவங்க செய்கிறாங்க. வராகி அம்மனை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய மானசீகமான பக்தர்களுக்கு உண்டான பல வகையான நன்மைகளை செய்வாங்க. என்னென்ன நன்மை செய்வாங்க? மந்திரத்தினால் ஏற்படக்கூடிய தொல்லைகளை தீர்ப்பாங்களா? வாழ்க்கையில் வரக்கூடிய வறுமைகளும் கஷ்டத்திலிருந்து அவங்க வந்து விலக்கி வைப்பாங்களா? அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா வேறு என்ன தான் நன்மை செய்வான்னு கேட்டிங்கன்னாக்கா, எல்லா நன்மைகளும் செய்யக்கூடியது இந்த அம்மா வந்து வராகி தெய்வம் தான். இந்த வராகி தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் குலதெய்வமாக யார் நினைக்கிறாங்களோ, காவல் தெய்வமாக யார் நினைக்கிறாங்களோ, வாழ்க்கையில் வந்து துன்பங்கள் வரக்கூடாதுன்னு யார் நினைக்கிறாங்களோ, பகைவர்கிட்ட இருந்து விலகி நிற்கிறேன்னு நினைக்கிறாங்களோ, பகைவர்களை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அப்படி எதை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுவாகவே அவங்க மாறி உங்களுக்காக நன்மை செய்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் ஸ்ரீ வராகி. கேட்ட வரம் கொடுக்கும் வராகி அம்மன் சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன வரத்தை நம்ம கேட்க போகிறோம்? இங்கேயும் போனாங்க இந்த உலகத்தில்
நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நிம்மதியாக வாழணும், நல்ல தொழில் இருக்கணும், நல்ல வீடு இருக்கணும், நல்ல துணி போடணும், இது தானே எல்லோருடைய ஆசையுமே. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய வாரிசுகளுக்காக சொத்தை சேர்த்து வைக்கணும், பணத்தை சேர்த்து வைக்கணும், எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும், பாவத்தை சேர்த்து வைக்கக்கூடாது. முக்கியமான விஷயம் புரியுதுங்களா? பாவம் என்பது வந்து எங்கே வந்து எந்த இடத்துல நிற்குதுன்னு கேட்டிங்களானாக்கா, ஒருத்தரை அபகரிக்கிறது, ஒருத்தரை ஏமாத்துறது, கொள்ளை அடிக்கிறது, கொலை செய்கிறது, திருடுறது, பொய் சொல்கிறது, இது எல்லாமே வந்து பாவ கணக்கில் சேர்றது தான். அதை வந்து நம்ம மிச்சம் வச்சுட்டு போனோமா தான் அடுத்த வாரிசங்களுக்கு தொல்லையை கொடுக்கும். அந்த விதமான கருமத்துங்களை அறுத்து வாழ்க்கையில் நல்ல பலனை கொடுத்து வாழ்க்கையில் வந்து துன்பத்திலையும் துயரத்திலையும் வேதனையிலையும் கஷ்டத்திலையும் கவலையிலையும் கண்ணீரிலையும் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷரையும் காப்பாற்றுறதுக்காக எடுக்கப்பட்ட அவதாரம் தான் வரகி. வரகி என்ற இந்த அவதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆகாயத்தை நோக்கி பார்க்க முடியாத பூலோகத்தை, அதாவது பூமி தாயவே பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரம் பெற்ற ஒரே ஒரு தெய்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா வரகி மட்டும்தான். அந்த வரகியை வந்து நீங்கள் எப்படி வணங்கினாக்கா அவங்களுக்கு உண்டான வழி செய்வாங்க. நாலு நட்சத்திரம் திதிகரணம் யோகம் இது ஏதாச்சும் இருக்குதா? எதுவுமே கிடையாது. தாராளமாக நீங்கள் எப்போ வேணாலும் கும்பிடலாம் அவங்களவே. ஆனால் ஒன்று, எந்த தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் கும்பிட்ட உடனே நேராக வந்த உடனே உங்களுக்கு வந்து என்ன வேணும் என்ன வேணும் கேளு, உங்களுக்கு நான் அப்படியே வாரி கொடுத்துருன்னு கிடையாது. ஒவ்வொரு படியாக தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கணும். அதே மாதிரி தான் தெய்வத்துங்களை வணங்குறது தப்பு இல்லை. அதுக்காக செய்கிற தொழிலை விட்டுட்டு தெய்வத்தையே வணங்கிட்டு இருந்தாக்கா தெய்வம் வந்து நம்மளுக்கெல்லாம் எந்த விதமாக செய்யும்? அதான் ஒரு பெரியவங்க சொன்னாங்களே, காசியில் போய் கால் ஆட்டிக்கிட்டே இருந்தாக்கா கை நிறைய பணமோ வயிறு நிறைய சோறும் போட்டுருவாங்க, காலை ஆட்டி ஆட்டி அவன் கால் தான் வீங்கி போயிடுச்சான். அந்த மாதிரி என்ன பண்ணணும்னு கேட்டிங்களாக்கா, எல்லாத்துக்குமே ஒரு உழைப்பு வேணும். நம்மளுடைய உழைப்புன்றது எந்த அளவுக்கு வாழ்க்கையில் வந்து அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு வருமானமாக வரும். சரிங்களா? நல்லா உழைக்கிறவங்களுக்கு வந்து எல்லா தேவதைங்களுமே வந்து அவங்கள தெய்வ தேவதைங்க மொத்த பேரும் அவங்களை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. அது நீங்களும் பார்த்துருக்கீங்க, நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சரி, இந்த வராகினுடைய மந்திரத்துங்களை வந்து தின தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். மூல மந்திரத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை வழிபாட்டையும் செய்துக்கிட்டு இருக்கோம். தின தினமும் வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம், மாதம் ஒரு முறை வாரம் ஒரு முறை போயிட்டு இந்த தெய்வத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். அப்படிலாம் கேட்டிங்களா, இவங்களுடைய படத்தை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, வராகினுடைய படத்தை வீட்டில் வச்சோம்னாக்கா அது ரொம்ப கஷ்டமாக வரும் அப்படி வரும்னு. ஒரு சிலருக்கு வரும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுடைய குலதெய்வம் வேறு மாதிரி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். அப்படி வந்து அவங்க உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குறாங்களாம், நாள் பட அது உங்களுக்கு வந்து சரியாக வரும். சரி, வராகி அம்மனை வச்சு என்னென்ன செய்யலாம், எது எது செய்யலாம், சரி அதை செய்து முடிச்சுமானாக்கா நம்மளுக்கு என்ன நன்மை நடக்கும்? வராகின்ற தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தொல்லைகளாக இருந்தாலும் படை போர் தளபதிகளாக தான் வாழ்ந்திருக்காங்க. அவங்க போர் தளபதிகளாக வாழ்ந்து வாழ்க்கையில் வந்து எதிரிகளை இல்லாமல் அழித்து அவங்களுடைய வம்சத்தையே நாசம் பண்ணியிருக்கிறாங்கன்றது வந்து ஒரு வரலாறு சொல்லிக்கிட்டு வருது. இன்னொரு வரலாறு வந்து அரசர்களுக்கெல்லாம் வந்து பக்கத்துணையாக இருந்து மொத்த பேருமே காப்பாற்றிக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லுது. இப்போத்துக்கு வாழக்கூடிய நிலைமையில் வந்து நம்மளுக்கு நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வாழ்ந்தால் போதும், நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், தீர்க்க ஆயுள் இது இருந்தாவே நம்மளுக்கு போதுமான விஷயமா இருக்குது. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த உங்களுடைய மந்திரத்தை வந்து நீங்கள் தின தினமும் சொல்லிக்கிட்டு உங்களுக்கு இந்த மந்திரத்தை சொன்னாவே பகை வெறுப்பு நோய் கடன் தொந்தரவு இது எல்லா விதமான பிரச்சனையிலேருந்து இங்கே விடுபட்டு வெளியில் வரத்துக்கு கொண்டான முழுமையான விஷயம். நடக்கவே முடியாத பல விஷயங்களும் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைக்கக்கூடிய நினச்சிக்கிட்டு இருக்கிற பல விஷயங்களை வந்து உங்களுக்கு கிடைக்க வைக்கிறதுக்காகவும் உங்களுக்கு நடத்தி காட்டுறதுக்காகவும் அன்னை ஸ்ரீ வராகி வந்து கண்டிப்பாக அருள் பாலிக்கிறாங்க, உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. நீங்கள் தாராளமாக நீங்கள் அவங்கள கும்பிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒன்று நன்மையை செய்துக்கலாம். சரிங்களா? சரி, வராகினுடைய மந்திரத்துங்களை பொறுத்த வரைக்கும் சின்னதாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் தின தினமும் சொல்லிக்கிட்டே வரலாம். இது வந்து ஒரு பொழுது சொன்னீங்களா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு பொழுது இருந்து எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா உள்ளமும் உடலும் சிந்தையும் நம்மளுடைய அறிவும் எல்லாமே சேர்ந்து அவங்களாவே இருந்து அவங்களுக்காகவே இருந்து நீங்கள் செய்துக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லதாகவே இருக்கும். சரிங்க, இந்த வராகினுடைய ஸ்ரீ வராகினுடைய மந்திரத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். இவங்க வந்து வந்து இந்த இவங்களவே மனமாற விரும்ப மனமாற துதிக்கிறவங்களுக்கு உண்டான மந்திரத்தை இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது, நாசப்படுவார் நடுங்கப்படுவார், நமம் கயிற்றால் வீசப்படுவார், வினையும் படுவார் மேதினியோர் அப்படின்னு கேட்டிங்களேனாக்கா உங்களை வந்து நீங்கள் இந்தமாக வணங்கிட்டு போகிறீங்க. நீங்கள் வந்து ஒருத்தனை பார்த்துட்டு இவன் கட்டவன், இவன் எனக்கு துரோகம் பண்ணவன், இவனால் தொட்டு அவன் இப்படி ஆச்சு, இவங்களால் தொட்டு இவன் ஆச்சு, இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய வார்த்தையே கிடையாது. நாசப்படுவார் நடுங்கப்படுவார் அதை கேட்டிங்களாக்கா இவங்களை நீங்கள் துதிக்கிட்டு நீங்கள் வந்து இவங்கள வந்து குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னாவே இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க உங்களுக்கு முன்னாடியே போய் எல்லாமே காப்பாற்றக்கூடிய ஒரு அதை கிட்ட விரைந்து போய் காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தெய்வமாகவே வந்து
காவல் தெய்வமாகவே காத்து நிற்கிறாங்க. நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு உண்டான வழி, எதிரிகளுக்கு உண்டான வழி, எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக நீங்கள் வாழலாம் அந்த அளவுக்கு வழி காட்டுவாங்க. மாந்திரிகத்தில் ஏற்படக்கூடிய பல வகையான பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றலாம். யார் எந்த மாந்திரிகம் செய்தாலும் உங்கள் வீட்டு பக்கம் வராமல் இருக்கணும்னு கேட்டிங்களேனாக்கா, உங்கள் தொழிலில் தடை இல்லாமல் இருக்கணும்னு கேட்டால், உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கணும்னு கேட்டிங்களாக்கா, எதிரிகள் இருக்கிறவங்க இவங்களை பாருங்கள், இவங்களுடைய கைகளில் வந்து 8 கரங்களாக இருக்குது. 8 கரங்கள்லையுமே வந்து 8 ஆயுதங்கள் ஏந்தியிருக்காங்க. அந்த 8 ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மகாவிஷ்ணு கையில் இருக்குமே சங்கு சக்கரம் கூட இவங்க கையில் இருக்குது. அதுக்கப்புறம் கலப்பு இருக்குது இவங்க கையில், எல்லாமே இவங்க கையிலேயே இருக்குது. நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதை கேட்டீங்களா, ஒரு தெய்வத்தை நீங்கள் முழுசாக வேண்டீங்க, முழுசாக வணங்குறீங்க, முழுசாக அவங்கள நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, அதே நம்பிக்கையோடு போங்க. அவங்க வந்து முழுசாக இருந்து காப்பாற்றுவாங்க. ஏன்னு கேட்டீங்களாக்கா, சில சமயங்களில் வந்து நம்ம குல தெய்வமே இருந்தாலும் தூரம் நின்று பார்க்கக்கூடிய ஒரு நேரமெல்லாம் இருக்குது, கெட்ட நேரம். அந்த நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, விடாப்பிடியாக எந்த தெய்வத்தை வந்து மனசார வேண்டிக்கிட்டு இருக்குங்களோ அதுக்கு உண்டான வழி நடக்கும். துன்பம் வந்ததுக்கு அப்புறம் போய் கடவுள் போய் நின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நல்லா இருக்கும்போதே வாழ்க்கையில் வந்து எப்படா வாணுன்றதை முடிவு பண்ணிவிட்டு கடவுள் மேலே அப்பயே நம்மளுக்கு பயபக்தி வந்துடணும். துன்பம் வந்ததுக்கப்புறம் கடவுள்கிட்ட போகக்கூடாது, கஷ்டம் வந்ததுக்கப்புறம் கடவுள்கிட்ட போகக்கூடாது, கண்ணீர் வந்ததுக்கப்புறம் என்ன இவ்வளோ அழுகுன்னு போகக்கூடாது. ஒரு நாளாவது ஒரு வருஷமாவது எல்லாருமே நல்லா இருக்காங்க, அப்படி நல்லா இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நல்லா இருக்கும்போது நாளையோட நாள் வந்து இதே மாதிரி இருக்குமா அதை சிந்தனை பண்ணணும். என்றைக்குமே அதை சிந்தனை பண்ணால் தான் அதுக்கு உண்டான வழியும் பிறக்கும், நல்லதும் பிறக்கும். சரிங்க, இந்த வராகி அம்மனை வந்து நீங்கள் வணங்குறீங்க. வராகி அம்மனை வணங்கிட்டு அவங்களுக்கு உண்டான மந்திரத்துங்களை வந்து நீங்கள் தின தினமும் சொல்லிக்கிட்டே வரலாம். சரிங்களா, இவங்களுடைய மூல மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். இந்த மூல மந்திரத்தை அதிகாலையிலேருந்து சொல்லலாம், ஒரு பொழுதாக இருந்து சொல்லலாம், அப்படின்னு கேட்டிங்களா, படுக்கும்போது சொல்லலாம், எந்திரிக்கும் போது சொல்லலாம். வராகி அம்மனுடைய புகைப்படத்தை வச்சுக்கிட்டு வீட்டில் நீங்கள் செய்யலாம், ஒரு சின்ன சிலையாகவும் செஞ்சுக்கலாம். ஆனால் என்ன ஒன்று கேட்டிங்கனாக்கா, இவங்களுக்கு எந்த விதமான தீட்டம் இல்லையான்னு கேட்டிங்களா, நமக்குன்னு வந்து ஒரு இடம் ஒன்று இருக்கணும். அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்கணும். அந்த ரூமுக்குள்ளே வந்து இவங்களுடைய ஃபோட்டோவோ இவங்களுடைய சிலையை வச்சுட்டு நீங்கள் வணங்கின்னு வந்தீங்கனாக்கா, உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும். கூடிய சீக்கிரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எந்த தெய்வம் எந்த தேவதையை வந்து குல தெய்வமாக கும்பிடணும், யாரை கும்பிட்டாக்கா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பல பிரச்சனைகளெல்லாம் விலகி போகன்றதவே சீக்கிரமாக நான் போட்டுட்டு வரேன். இருக்கிறது மொத்தமே போட்டு முடிச்சுட்டு, அடிப்படை மாந்திரிகெல்லாம் போட்டு முடிச்சுட்டு, மூலிகை அகராதியை மொத்தம் போட்டு முடிச்சுட்டு, மையாகராதை கிட்ட அஞ்சன அகராதியெல்லாம் மொத்தம் போட்டுட்டு, எந்தெந்த மாந்திரிகை எப்படிலாம் இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இதையெல்லாம் செய்துக்கிட்டு வரணும் முடியும். ஏன் கேட்டீங்களா, வராகினுடைய இவங்களுடைய இதை எடுத்து போனாக்கா, இது ஏகப்பட்ட விஷயங்களாக போய்கிட்டு இருக்குது. ஒவ்வொன்றுமே எடுக்கும்போது வந்து உங்களை கூட பாருங்கள், இந்த மாதத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுனா அடுத்த மாதத்தில் ஒரு படம் ரிலீஸ், வேறு படம் ரிலீஸ் ஆனால் தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரே படத்தை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. எவ்வளவோ கருத்துள்ள படமாக இருந்தாலும் அதை வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இந்த வராகியம்மன் வந்து கேட்டிங்கனாக்கா, ஒரு 8 பதிவாக வரும் அது. அது அப்பப்போ நான் சென்டர் சென்டரில் போட்டுக்கிட்டு வரேன். அவங்கள வச்சு எந்தெந்த வேலையெல்லாம் செய்து நீங்கள் சாதிச்சுக்கலாம், எந்த டைமில் அவங்கள மந்திரத்துங்களை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலான்றதுக்கு உண்டான வழியவே நான் சீக்கிரமாக சொல்லி உங்களுக்கு உண்டான வழியை நான் செய்து காட்டுறேன். சரி, இந்த வராகி அம்மனுடைய மூல மந்திரத்தை நான் சொல்கிறேன். சின்ன மந்திரமாக தான் இருக்கும். தினம் தினமும் வந்து காலையில் எந்திரிக்கும் போதும் படுக்கும் போதும் வேலை செய்யும் போதும் எப்போ வேணாலும் அப்பப்போ அந்த மந்திரத்தை கொஞ்சம் சொல்லிக்கோங்க. சொல்லிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதுலேருந்து வந்து உங்களுக்கு நற்பலனோ பிரச்சனைகளோ இருந்து விடுபடுறதுக்கு உண்டான வழியோ, தீராத சோகத்தில் இருக்கிறீங்க, தீராத மனவேதையில் இருக்கீங்க, குடும்பத்தில் குழப்பமாக இருக்குது, குடும்பத்தில் வறுமையாக இருக்குது, குடும்பத்தில் வந்து கெட்டதே நடந்துக்கிட்டு இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துக்கிட்டு, இதிலிருந்து உங்களுக்கு வந்து விடுபடுறதுக்கு உண்டான வழியை தான் இந்த கேட்டதை கொடுக்கும் வராகி அம்மன் சொல்லக்கூடிய இந்த இது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரி, இந்த வராகி அம்மனை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மூல மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ரீம் நமோ வராகி கோர சொப்பன டண்டா சுவாக, இதுதான் என்னுடைய மந்திரம். நல்லா கேட்டுங்க. ஓம் ஹ்ரீம் நமோ வராகி கோர சொப்பனம் டண்டம் சுவாக, இதுதான் இதனுடைய வந்து மந்திரமே. இந்த சின்ன மந்திரத்தை நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்களானாக்கா, இதிலே வந்து இன்னும் பல விஷயங்களெல்லாம் அடக்கி கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த வராகி அம்மனுடைய வாழ்க்கை வரலாறு வந்து முழுசாக நம்ம வந்து எதுவும் பார்க்கல. அதை பார்த்தோம்னாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எப்படிலாம் தீர்க்கிறது, எப்படிலாம் பண்ணுறதுன்றதெல்லாம் அதில் சொல்லியிருப்பாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கனாக்கா, ஸ்ரீ வராகி உன்மத் பைரவி, அதுக்கப்புறம் ஸ்வப்னேசி, அதுக்கப்புறம் திரஸ்குரு அப்படி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிரிபாதவி, இவங்கெல்லாம் வந்து கேட்டிங்களனாக்கா, இவங்கெல்லாம் வந்து உபதெய்வங்களாகவும் இவங்க வந்து படைகளில் வந்து தளபதிகளாகவும் நம்மளுடைய பராசக்திக்கு வந்து கேட்டிங்களனாக்கா அந்தந்த டைமில் வந்து போர் தெய்வங்களாக இருந்து அந்தந்த போரில் வந்து வெற்றி பெறத்துக்காக கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை படிச்சுக்கிட்டு போனோம்னாவோ சொன்னாவோ சொல்லிக்கிட்டு போனோம்னாவோ பெரிய பெரிய விஷயமெல்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இப்போ இருக்கிறத வரைக்கும் நீங்கள் பார்த்து செய்துக்கிட்டே வாங்க.
இது இந்த செயலில் வந்து நீங்கள் தினம் தினமாக வந்து பிரச்சனைக்காக வந்து அலைய முடியல, ஓட முடியல, வர முடியல, இது இப்போ பண்ண முடியறதுக்காக இந்த வேலைங்களை வந்து வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு அவங்களுடைய புகைப்படத்தை ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நெய் தீபமோ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எண்ணெய் தீபமோ ஒன்று ஏற்றி வச்சு அங்கே உக்காந்து நீங்கள் வணங்கினாவே உங்களுக்கு பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். சரிங்களா? என்றைக்குமே வந்து விடாமுயற்சியும் அதுக்கு உண்டான கடுமையான உழைப்பு தான் ஒரு மனுஷனை வெற்றி பெற வைக்குமே தவிர, தெய்வ தேவதைகளை எங்கே இருக்கிறாங்க அதுக்காக செய்யும் தொழிலை தெய்வம் சொல்லியிருக்காங்க, அந்த தொழிலை நீங்கள் நேசிங்க. எங்களுக்கு வேலையே இல்லையே இந்த சூழ்நிலை நாங்கள் எப்படி இருக்கிறோம்னு கேட்டிங்கனாக்கா தேடினா தான் எல்லாமே கிடைக்கும். ஈஸியாக கிடைக்கிற எந்த பொருளுமே நம்ம கையில் நிலைச்சி நிற்கிறதுல நல்லபடியாக அது நம்மக்கிட்ட இருக்கிறதும் இல்லை. அதனால் நீங்கள் தேடுங்க, இந்த மந்திரத்துங்களை தின தினமும் சொல்லுங்கள். வராகி அம்மனுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு கேட்டு அவங்களுடைய இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய உங்களுக்கு வந்து மாற்றங்களை தாராளமாக கிடைக்கும். இந்த மந்திரத்துங்களை சொல்ல சொல்ல உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு சுமையாக தானாகவே குறையிறதுக்கு ஆரம்பிக்கும். கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணி நல்லபடியாக செய்துக்கிட்டு வாங்க, செய்தீங்களா உங்களுக்கும் நன்மை நடக்கும், மற்றவங்களுக்கும் நன்மை நடக்கும்னு சொல்கிறோம். சரிங்களா? செய்து கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நீங்களே செய்துக்கலாம் அந்த விஷயத்தில், இதெல்லாம் போய் எங்கே அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, இந்த வராகி அம்மனுடைய விஷயத்தை நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சீக்கிரமாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.